சேவியர் மேத்யூ நெல்லை. தூத்துக்குடியில் தரமில்லாத மின் கம்பம் காற்றில் துண்டு துண்டாக உடைந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்து இருக்கிறார். ஊழியர், மிக மிக வேதனையான செய்தி. இந்த மாதிரி நிறைய நடக்குது தமிழ்நாட்டில். அதாவது ஒயர் வந்து அருந்து தொங்கி அது வந்து தண்ணியில் பட்டோ இல்லை வந்து அது யார் மேலேயாவது விழுந்தோ இல்லை காற்றுல யார் மேலேயோ பட்டு அப்படிங்கிறது அது ஒத்துக்கக்கூடியதில்லை. இருந்தாலும் யதார்த்தத்தில் நிகழக்கூடியது. நம்ம சொல்கிறது மின் கம்பம். இந்த நிகழ்வில் கம்பம்னா உங்களுக்கு தெரியும், இரும்பு கம்பம். இந்த இரும்பு கம்பம், சிமெண்ட் கம்பம், சிமெண்ட் கம்பம், கான்கிரீட்டு சிமெண்ட் கம்பம். இந்த கம்பம் வந்து காத்தடிச்சு முதல்ல அதை சரியாக வந்து மண்ணுக்குள்ள புதைக்கலைன்றது, அதை தாண்டி விழும்போது துண்டு துண்டாக உடைகிறது. எப்படிங்க வந்து ஒரு கான்கிரீட்டு கம்பம் துண்டு விழுறது கூட நம்ம ரொம்ப அளவுக்கு மீறிய காற்று சரியாக வந்து அது நடாம கவனக்குறைவு அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்? தர அந்த கான்கிரீட்டு அந்த மின் கம்பம் வந்து தரம் குறைவாக இருக்கு. நம்ம ஊடு கட்டுறதுல வந்து ஒரு மூட்டை மணலுக்கு வந்து ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு பதிலாக எட்டு மூட்டை மணலை கலக்கிறானுங்கள. அப்போ தார் ரோடு போட்டு வந்து தார் ரோடு போட்டிங்கன்னா வந்து பாலம் கட்டுறதுக்கும் பெரிய பில்டிங் கட்டுறதுக்குமே அப்படிதான் பண்ணுறோம். அதான் கம்பத்துக்கு வந்து என்ன சார்? கரெக்டு, அது கரெக்டு. அப்போ அந்த மின் கம்பத்தில் வந்து ஒரு தம்பி வந்து அவர் வந்து இறந்துட்டார். இது வந்து திமுக அரசில் எனக்கு தெரிந்து நான் கவுண்ட் பண்ணதில் 1, 2, 3, 4, 5 நிகழ்ச்சி. சின்ன சேலத்தில் நயினார் பாளையத்தில் ஒரு மின் ஊழியரே இறந்துட்டார். அதுவும் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒயரில் இல்லை, இதெல்லாம் வந்து இந்த துண்டு துண்டாக கம்பம், அபூர்வமான விஷயம். அதுக்கப்புறம் திருத்தணி தக்கோணத்தில் ஒன்று, அதுக்கப்புறம் கோவை கருமத்தம்பாடியில் ஒன்று, விழுப்புரம் வானூரில் ஒரு ஒப்பந்த ஊழியர். இப்படி இதில் ஒருத்தர் ஒன்று ரெண்டு, அதில் ஒருத்தர் பேர் ஏதோ ஒருத்தர் வந்து பொதுமக்கள். இதில் அந்த அந்த இந்த இப்போ தூத்துக்குடியில் வந்தவர் வந்து மின் இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் அந்த பக்கம் ரோட்டில் போனவர், மாணவரோ இளைஞரோ, அவர் மேலே விழுந்துச்சு துண்டு துண்டாக மேலேருந்து கம்மம் அந்த ஹைட்லேருந்து விழும்போது அந்த இதில் இறந்துட்டாங்க. நம்பர் ஒன் வந்து எவனோ திருட்டுத்தனமாக வந்து போய் விஷசாராயம் வந்து குடித்தவனுக்கு 10 லட்சம் ரூபாயும் 5 லட்சம் ரூபாயும் கொடுக்குறீங்களே, நீங்கள் தரக்குறைவாக வைத்த மின்கம்பத்தினால் வந்த வந்து ஒரு விபத்து. முதல்ல என்ன செஞ்சுருக்கணும், அந்த யார் கான்ட்ராக்டர் சப்ளை பண்ணவனோ அவனை கைது பண்ணியிருக்கணும். அந்த கான்ட்ராக்டை பாஸ் பண்ண கலெக்டரோ அமைச்சரோ, அமைச்சராக இருந்தா என்னையா கைது பண்ணி ஒரு கைது பண்ணியா குறைந்தபட்சம் உங்களால பண்ண முடியாது. ஏன்னா மேல இருந்து கீழ் வரைக்கும் ஊழல் அப்படியே புறையோடி கிடக்குது, உங்களால பண்ண முடியாது, பண்ண மாட்டீங்க. விஷசாராயம் கொடுக்குற அவனுக்கு கொடுக்க அதே அந்த அளவுக்காவது 10 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அவன் மின் ஊழியராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பொதுமக்களில் ஒருத்தராக இருந்தாலும் சரி, இப்படி பாதிக்கப்பட்டவனுக்கு இதை மாதிரி இவங்க வந்து அதாவது ஒரு விஷயம் சொல்லாங்களா ஐயா? சோ தாராளமா சொல்ல, இந்த மின் ஊழியர்கள் வந்துட்டு ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யறாங்கல்ல, ஆமா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் போராட்டம் பண்றாங்க. 10 வருஷம் ஒன்றும் எங்களை பணி நிரந்தரம் கூட பண்ணல, ஒப்பந்த அடிப்படையிலே பண்ணிக்கிறீங்க, எமர்ஜென்சி காலத்துலலாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு. சமீபத்தில் ஆந்திராவில் போய் குடியேற போகிறோன்னு கும்பலாக போனாங்கல்ல, அதில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வந்தார். இங்கே தான் இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு யாருமே எங்களை பற்றி செய்தி போடல, நீங்கள் போடுங்கன்னு போட்டோம். சட்டையை கழட்டிட்டு பார்த்தேன், உடம்பு முழுக்க தார் தாராக அங்கங்கே அங்கங்கே கொடுங்காயம் கொடுங்காயம், செத்து பொழைச்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து ப்ரைவேட்டில் பார்த்து கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா சொந்த காசு கடனை வாங்கி சொத்தெல்லாம் விற்றுட்டார். இந்த இபி வேலை நமக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையில் இன்ன வரைக்கும் உட்காந்துட்டுருக்கிறார். ஒத்த பைசா அந்த அரசு தரல இந்த ஊழியர்களுக்கு. செத்து பொழைச்சி வந்து உடம்பு முழுக்க கொடுங்காயத்தோடு உட்காந்துட்டுருக்கிறார், கொடுங்காயம், ஒத்த பைசா இல்லை. இப்படி இப்படி கள்ள சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம், ஊழியர் செய்திங்கிறவனுக்கு ஒத்த பைசா இல்லை, மின் ஊழியர் இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத பொதுமக்கள், அவன் பாட்டில் ரோட்டில் சைக்கிள்லையோ ஸ்கூட்டர்லையோ நடந்தோ போகிறான், திடீர்னு மின் கம்பம் வந்து உழறது மட்டும் இல்லை 2 துண்டு 3 துண்டாக உழுது. அது எப்படியா ஒரு கான்கிரீட்டு வந்து 2 துண்டு 3 துண்டாக விழ முடியும்? இது சொல்லும்போது இன்னும் சில 1-2 நிகழ்ச்சிகளையும் நம்ம சேர்த்து இந்த ஊழல் விஷயத்தில் சொல்லும்போது, ஹைவே டிபார்ட்மெண்ட் நெடுஞ்சாலைத்துறை, அதில் சீஃப் இன்ஜினியராக சந்திரசேகர், அப்புறம் ஏதோ குரு நேசனா ஏதோ ஒரு குருதேவனா யாரோ ஒருத்தர், 2 பேர் இவங்க 2 பேரும் இந்த தார் ரோடு போ, ஏன்னா நம்ம தார் ரோடை பற்றி பேசணும்,
தார் ரோடு போகிறதுல 750 கோடி ரூபா வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. தார் ரோடு போகிறதுல தார் ஊழல் 750 கோடி ரூபாய்க்கு. அதான் நீங்கள் தார் போட்டால் கையில் எல்லாம் வருதுன்னா அடிக்கடி வருத, இந்த மாதிரி விவகாரங்கள்ல இது எங்கே வந்து இடத்துல துரோணி எல்லாமே கணக்கு முடிச்சுட்டுலாம், அது கணக்கு வேண்ட காமிக்கிறது. அது இவங்க வந்து நாமக்கல் இந்த திருப்பூர் அங்கெல்லாம் வந்து வேலை பார்க்கும்போது இந்த ஊழலை பண்ணியிருக்காங்க. இப்போது சீஃப் இன்ஜினியர் தலைமை பொறியாளராக இருந்து இப்போ இந்த மாதமாக இன்னமும் அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. இவங்க பேரில் வந்து இதெல்லாம் இருக்குது, அதாவது குற்றச்சாட்டுகள், இந்த 750 கோடி ஊழல். அமைதியாக இவங்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுத்து பிரிவு உபச்சாரம் கொடுத்து இவங்களை வந்து அனுப்பி வைக்கிது அரசு. இதை அறப்போர் இயக்கம் வந்து இதை விமர்சனம் பண்ணி அறிக்கை விட்டுருக்காங்க, போராட்டம் பண்ணுறேன்னு பண்ணியிருக்காங்க. அவன் பேரில் வந்து குற்றச்சாட்டு இருக்குது, அது நிலுவையில் இருக்கு 750 கோடி. அந்த அவன் வந்து இப்போது அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ஆயிருக்கான். முதல்ல குற்றச்சாட்டு உள்ளவன் ப்ரமோஷன் ஆயிருக்கான். நம்ம கூட முன்னால பேசணும், ப்ரமோஷன் குற்றச்சாட்டு இருந்தா கொண்டு போய் உயர் அதிகாரியா உச்சத்திலேயே வச்சிருவாங்கன்னு போன தடவை அப்படின்னு. ஆமா, பண்ணி அவனை கொண்டு போய் உச்சத்துல வச்சு தலைமை பொறியாளராக இருந்து அவன் சந்திரசேகரா, அவன் பேர் என்னன்றது நமக்கு முக்கியம் இல்லை, அவன் யாருன்றது, யாரோ ரெண்டு பேர் கருப்பு ஆடு ரெண்டு, அது அவங்கள வந்து ஓய்வு பெறத்துக்கு சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அவன் பேர்ல இப்ப தண்டனைன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான். இந்த 750 கோடி ஊழலில் யார்கிட்ட கொடுத்தேன், அமைச்சர் யார்கிட்ட கொடுத்தேன், இன்னும் எம்எல்ஏ யார்கிட்ட கொடுத்தேன், எம்பி யார்கிட்ட கொடுத்தேன், மாவட்டம் செயலாளர் எல்லாத்தையும் அவன் சொல்லுவான். அப்போ அவனை அமைதியாக அனுப்பிச்சி விட்டால் தான் நல்லது. இப்படி வந்து இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு, இந்த சிவில் சப்ளைஸில் பருப்பு கொள்முதல் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பருப்பு கொள்முதல் வந்து கனடா பருப்புன்னு ஒன்று கனடாலேருந்து இம்போர்ட் பண்ணி வருது. அந்த பருப்பு வந்து மார்க்கெட்டில் சாதாரணமாக 120 ரூபாய்க்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் கடையில் கிடைக்குது. நீங்கள் போய் அந்த நல்ல விஷயம் தெரிஞ்ச மளிகை கடைக்காரன் கேட்டால், ஐயா இது உள்ளூர் பருப்பு, இது கனடா பருப்பு, இது இது அது 90 ரூபா, அது 120 ரூபா கிலோ. இந்த கனடா பருப்பு கடையில் 120 ரூபாய்க்கு கிடைக்குது, ஆனால் தமிழ்நாடு அரசு எவ்வளோக்கு வாங்கியது, 160 ரூபாய்க்கு வாங்குது, 40 ரூபா அதிகம். இப்போ நீங்கள் 120 ரூபாய்க்கு மளிகை கடைக்காரர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அவருக்கு 90 ரூபாய்க்கு கிடைச்சாதான் அவர் உங்களுக்கு 120 ரூபாய்க்கு கொடுப்பார். நடுவில் உள்ளவங்க ஹோல்சேலு ரீட்டைலு இந்த லாபம்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25% வந்து அந்த லாபத்தில் போயிடும். அப்போ 90 ரூபா ஒரு தோராயமாக வச்சுங்க. அப்போது அதை 160 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. யார்கிட்ட வாங்குறாங்க, ஒரு 3 கான்ட்ராக்டர். அந்த 3 கான்ட்ராக்டர் வந்து கரெக்டாக அவங்க 3 பேரும் 165 ரூபா 165 ரூபா 165 ரூபா கிலோன்னு கரெக்டாக ஒரே மாதிரி கோட் பண்ணாங்க. இப்போ இந்த L1, L2, L3 லோயஸ்ட் இல்லை, 3 பேரும். 3 பேரையும் கூப்பிட்டு அரசு என்ன பண்ணுது, 165 ரூபா ரொம்ப அதிகம், ஒத்துக்க மாட்டோம், 160 வச்சுக்கோங்க. ஆ வச்சுக்கிறேங்க, அதான் செட் பண்ணியாச்சா, 160 ரூபான்னு போட்டு பெரிய அளவில் வந்து ஊழல் நடந்திருக்கு. இதையும் வந்து அறப்போர் இயக்கம் கொண்டிருக்கு. இதில் ஜோக் என்னன்னால் காமெடி வந்து அதிகமான காமெடி, கூடுதல் காமெடி. இதெல்லாம் வந்து யார் கண்டுபிடிக்கணும், இது வந்து சிவில் சப்ளைஸில் வரும் இந்த பருப்பு கொள்முதலாம். இதுக்கு சிவில் சப்ளைஸில் சிஐடின்னு ஒன்று இருக்குது, நம்ம சிபிசிஐடி மாதிரி போலீஸில் காவல்துறையில் இருக்க மாதிரி சிவில் சப்ளைஸில் ஒரு சிஐடி இருக்குது, இன்டெலிஜென்ஸு விஜிலன்ஸு. அவங்க தான் வந்து தப்பு பண்ணுறவனை பிடிச்சி பிடிக்கணும். இருக்கிறதுலையே அங்கே தான் ஊழல் மிக அதிகமாக இருக்குன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு. இப்போ புரியுதுங்களா மின்கம்பம் விஷயம், எல்லாம் மின்கம்பமாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், தார் ரோடாகட்டும், இந்த ஆட்சியுடைய அவலம் இதுதான். எங்கெங்கு காணினும் ஊழல் அடி, கரன்சி அடி, அவ்வளோதான். டெய்லி ஒரு அமைச்சரும் தலைவரும் சொல்றாங்க, அது வந்து வெளியில இருக்கிறவங்க. நீங்க சொல்றது அங்க இல்ல, அங்க இல்ல, நீங்க சொன்னீங்களா தொடக்கத்துல அங்க அங்க இல்ல, வெளியில இருந்து அனுப்புற இடத்துல வந்து ஒருத்தர் மட்டுமே அவ்வளவு மிஷின். அதான் நான் சொல்றது ஒரு ஒரு அமைச்சரும் சொல்றேன். இப்படின்னா அப்ப மொத்தம் எவ்வளவு பாருங்க, அது என்ன செய்யறது, தமிழ்நாடு அவலத்தில் இருக்கு. கார்முகில் கடலூர்ல இருந்து பேசுறாரு. சரி, சுவிட்சர்லாந்தில் பிரபல தொழிலதிபர் இந்துஜா குடும்பத்தினர் வீட்டு வேலைக்காரர்களை கொடுமைப்படுத்தியதற்காக 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார்களே, இந்தியாவில் அப்படி நடக்குமா? இல்ல, இந்த இந்துஜா குடும்பம்ன்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அசோக் லேலண்ட் எல்லாம் அந்த மாதிரி பெரிய பல நிறுவனங்கள் இந்த மாதிரி வந்து வச்சிருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ள ஏகப்பட்ட இந்தியாவுக்குள்ள சர்வதேசத்திலயும் இருக்காங்க.
அவங்க அந்த பெரிய இந்துஜா அவர் அண்ணன் அவங்கெல்லாம் லண்டனில் இருக்காங்க. அவருடைய தம்பி பிரகாஷ், தம்பின்னு சொல்லவருக்கே 75 வயசு, 70-75 வயசு. அவர் பிரகாஷ் இந்துஜா, அவருடைய மனைவி, அவரோட பையன், மருமக, இவங்கெல்லாம் சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க. இவங்களாம் அதே அந்த பெரும் தனக்காரர்கள், பெரிய வியாபாரிகள். எதுக்கானா அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டில் இந்தியாவிலேருந்து வேலைக்கு கூட்டு போகிற பாருங்க. இவங்க பார்த்து அந்த ஊரில் சுவிட்சர்லாந்தில் மினிமம் வேஜஸ்னு இருக்குது. இந்திய ரூபாய் வந்து 2800 ரூபாய்க்கு இணையான அந்த ஊர் கரன்சியில் இவங்க 700 ரூபாய், அதுவும் எப்படி கொடுக்குறானா, அவனுக்கு ரூபாயாக கொடுக்குறான் இந்திய ரூபாயில், அது உள்ளே வச்சுருக்கானுங்க. இந்திய ரூபாய் அந்த நாட்டில் வந்து செல்லாது. அப்போ அவன் அதை எடுத்துகிட்டு போய் வெளியே எதுவும் வாங்க முடியாது. அவன் திருப்பி ஊருக்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்து தான் செலவு பண்ண முடியும். 2800 ரூபா குறைந்தபட்ச ஊதியம், அதில் நாளில் ஒரு பங்கு தரான். அதுலேயும் அதை ஒழுங்காக தராமல் அங்கெல்லாம் வந்து இந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் தான் அவனை வேலை செய்ய, இதெல்லாம் சட்டங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவனை வந்து அடிமை மாதிரி நடத்தி இது பிரச்சனையாகி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. முதல்ல வந்து அவங்ககிட்ட கோர்ட்டு போடல. எதுக்காக இதை வந்து நம்ம சொல்லணும்னா, இது சுவிட்சர்லாந்தில், சுவிட்சர்லாந்துலேயும் அவங்க இருக்காங்க. லண்டனில் அண்ணன் இருக்காரு, பெரியவர், ரொம்ப பெரியவர். அடுத்தவர் ஒரு அந்த கிளை புகழ்பெற்ற வக்கீலெல்லாம் வர வச்சு பார்த்துட்டு சிவில் சூட்டு. அந்த சிவில் சூட்டுனா வந்து அரசாங்கமே வந்து அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு வந்தபோது அவங்க எல்லார்கிட்டையும் நாங்கள் இவ்வளோ நஷ்டஈடு வாங்கிக்கிறோம், 10 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறோம், ஏதோ ஒரு அமௌண்ட், 20 லட்சம் ரூபாய். நம்ம பிறர் சாட்சி வருமே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில், அந்த பிறர் சாட்சி மாதிரி ஆனால் சட்டப்பூர்வமாக நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம், காம்ப்ரமைஸு. அவன் என்னங்க பாவம், அவனுக்கு அங்கே திரும்பி வரது கூட டிக்கெட்டு கூட காசு இல்லை. அதனால் வந்து அவன் வந்து ஒத்துக்கிட்டு கைது போட்டுறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, இது உங்களுக்கு உடனே வந்து செந்தில் பாலாஜி மேட்டர் ஞாபகம் வரணும். எனக்கு எதுவும் வராதுங்க. இல்லை வரணும், வராது, இல்லை வரணும, வரவே வராது. ஞாபகப்படுத்துறது அடிச்சு சொன்னா கூட எனக்கு வராது, ஆனால் ஞாபகப்படுத்துறது என் வேலை. அது ரைட்டு, முதல்ல பணத்தை வாங்கிட்டு வேலை, அப்புறம் வந்து அவங்க வீட்டுலாம் கையெழுத்து போட்டு பணத்தை நான் திரும்பி வாங்கி செட்டில் பண்ணிட்டேன், அதான கேஸு. இப்போ இதே ஸ்டைலில் இந்துஜா அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இவங்ககிட்ட இந்த வேலைக்காரங்கக்கிட்ட வந்து நான் காம்பன்சேஷன் வாங்கிட்டேன், எனக்கு இனிமேல் இவங்க பேரில் வழக்கு தொடுக்க வேணாம், அதாவது இவங்களோட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, காம்ப்ரமைஸ். அந்த ஊர் கோர்ட்டு போகிறேங்க, அதுவும் கோர்ட்டு. இங்கே இருக்கிறது நம்மளதெல்லாம் வந்து இங்கே உள்ள கோர்ட்டெல்லாம் பேட்மிண்டன் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, நம்ம ஊரில் கோர்ட்டும் இருக்குது, வேறு கோர்ட்டும் இருக்குது, சட்ட நீதி கோர்ட்டும் இருக்குது, டென்னிஸ் கோர்ட்டு இருக்குது, பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த விளையாட்டுகள் நடக்கக்கூடிய நீதிமன்றங்கள் கோர்ட்டுகளும் இருக்குது, எல்லா விதமான கோர்ட்டுகளும் நம்ம ஊர்லேயும் இருக்குது. சுவிட்சர்லாந்தில் என்ன சொல்லிட்டான், நீ அவங்க கூட காம்ப்ரமைஸ் போட்டது சிவில் மேட்டர், நீ செஞ்சது கிரிமினல் குற்றம், அது தனி இது தனி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டான். 4 வருஷம் அப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு மேலே இவங்க மேல்முறையீடு போயிருக்காங்க. இல்லை நான் நினச்சி பார்க்குறேன், சுவிட்சர்லாந்து மாதிரி இந்தியாவில் வந்து இது மாதிரி வந்து நீ சிவிலில் பிறர் சாட்சி வச்சிருந்தா அது நீ செட்டில்மெண்ட் காம்ப்ரமைஸ் பண்ணால் ஒத்துக்க முடியாது, தனியாக கேஸ் போட்டான்னா. அதுவும் பாருங்கள், இந்துஜா குடும்பம்னா உலகத்தின் மிக மிக பெரிய பணக்கார குடும்பம். அவங்க கொண்டு வர லாயர்லாம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு 1 கோடி ரூபாய் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்களை கொண்டு வந்து தான் விவாதிக்கிறாங்க. ஆனால் அங்கே நீதி எப்படி நிலைநாட்டப்படுகிறது? அதுதான் அந்த நாடுகள்லாம் எங்கேயோ உயர்ந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம நாட்டில் நீதி எப்படி நிலைநாட்டுறாங்க நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். கையை கட்டி போட்டு வைக்கிற மாதிரி தெரியும். நம்ம நாட்டில் சொல்றது வந்து எல்லா நீதிபதிகளையும் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ நான் வந்து அவர்களை தவறாக பேசவில்லை. நீதிமன்றத்தின் மேல் நமக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திலேயே மூத்த வழக்கறிஞர்கள், மூத்த ஜட்ஜுகள் ஒன்னா வந்து சேர் போட்டு உட்காந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் நடந்திருக்கு. பார்க்கலாம், வெளியில உட்காந்து பார்க்கல உட்காந்து பேசினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால வந்து என்ன செய்யறது, வந்து இது வந்து சுவிட்சர்லாந்தை பார்த்து நாம் வந்து அப்படியே பெருமூச்சு விட வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. வடிவேல் ராஜன், மதுரை. சென்னைக்கு இணையாக ஒரு மாநகரத்தை சென்னை புறநகரில் உருவாக்க வேண்டும் என்று பூந்தமல்லி திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கூறுகிறார். சென்னைக்கு இணையாக புறநகரில், பூந்தமல்லின்னா அந்த பக்கம் சிட்டி தாண்டி வருது, சென்னை மாநகரம் மாதிரி. அவர் அவர் பேர் என்ன? எம்எல்ஏ கிருஷ்ணசாமி. எம்எல்ஏவா அவர்? ரைட்டு. திமுக? இது வந்து அவர் ஏதோ சட்டமன்றத்தில் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் பொதுமக்களுக்கு, ஐயா புரிஞ்சுங்க. கிளாம்பாக்கம். எது? கிளாம்பாக்கம். கிளாம்பாக்கம்
பரந்தூர், சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இது என்ன ஒரு அதான் பூர்ணமல்லி புறநகர்னா அதை பூர்ணமல்லி தனி மாதிரி வாயில் இப்போ இதை வந்து ஒரு பெரிய மாநகரம் ஆகணும்னா ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்காங்க. தெரிஞ்ச ஏகலைவன் நான் உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், ஏதாவது கையில் கீழே பணம் வாங்கி ரொட்டேட் பண்ணி கடன் வாங்கி உங்களால் மிச்சம் மீதி பிடிச்ச முடிஞ்சா இல்லை கடன் வாங்க முடிஞ்சா அங்கே ஏதாவது ஒரு ஏக்கராவது வாங்கி போடுங்க. இப்படி மாநகரமாக ஆகணும்னு சொன்னால் அவங்க வந்து முக்கால்வாசி எடுத்து ஆல்ரெடி வாங்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க, வாங்கி போட்டுருவாங்க. 4 வருஷத்தில் 10 பங்கு அதிகமாக பண்ணிட்டு பேசுகிறாங்களா, பேசிட்டு பிளான் பண்ணுவாங்களா? எனக்கு அநேகமாக அந்த இடங்கள்லாம் வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் இங்கே பேசுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் போனால் விற்கிறவன் உனக்கு தெரியுமா, உனக்கு புறநகர் ஆக போகிறாங்கன்னு எவன் யார் சொன்னாங்களோ அந்த எம்எல்ஏ கிட்டே சொல்லுவான், புறநகர் ஆக போகிறாங்க, நான் அந்த விலையை கொடுக்க மாட்டேன்மா. முதல்ல போய் அந்த ஏரியாவில் ஆளுங்களை வச்சு கரெக்டாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும். இதில் உங்களுக்கு கூடுதலாக ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. பேசிட்டு செய்கிறாங்களா? எதுங்க செஞ்சுட்டு பேசுகிறாங்க. ஏன்னா எதுக்கு ஒரு சந்தேகம்னா, சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம். நம்ம அவரு அன்பில் மகேஷ் கல்வித்துறை மந்திரி, பள்ளி கல்வித்துறை, அவர் சொல்கிறாரு காலை உணவு திட்டத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரை வைக்கணும் அப்படின்னு வேண்டுகோள். சொல்லிட்டு செய்கிறாங்களா செய்துட்டு சொல்லுவாங்களான்றதுக்காக கேட்டேன். இல்லை அது ஆல்ரெடி வந்து கூப்பிட்டு வேண்டுகோள் விடுங்கன்னு அவர் சொன்னால் அவர் வேண்டுகோள் விட போகிறாரு. அன்பில் மகேஷ் பேர் வரப்போது இப்போ அன்பில் மகேஷ் வந்து ஏறத்தாழ நம்ம வந்து முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் சகோதரத்துடன் வந்து அவர் வந்து ஒரு நட்பு முறையில் அவங்க அப்பா பேரீட்டிலேருந்து அவங்க தாத்தா அவர் அன்பில் தர்மலிங்கத்துடைய தான் 3வது தலைமை அன்பில் தர்மலிங்கம் கலைஞர் அப்படி ஸ்டாலின் அவர் வந்து அந்த பக்கம் பொய்யாமொழி இப்போ உதயநிதி அன்பில் மகேஷ். ஸோ 3 தலைமுறையாக அந்த குடும்பங்களுக்குடையே வந்து ஒரு நட்பும் நெருக்கமும் இருக்கிறது தெரியும் நமக்கெல்லாம். அவர் வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். முத முதல்ல அதை கொண்டு வந்தவர் அந்த பாவம் அந்த காமராசர், இந்த சத்துணவு திட்டம். அதுக்கப்புறம் அதை இன்னும் வச்சுக்கல. ஆமாம், அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பெருசு பண்ணி எல்லா இடத்துலையும் அங்கன்வாடியெல்லாம் கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை விட்டுட்டு இப்போ வந்து காலையில் வந்து அந்த சத்துணவுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேறு, லஞ்சு வேறு, டின்னர் வேறு, தனித்தனியாக பேர் வைக்கணுமா? கொஞ்சம் விட்டால் அந்த முட்டைக்கு மேலே வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோ இல்லை வந்து கலைஞர் 100வது முட்டைனோ போட்டு வைக்காங்க, முட்டி அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்க, இல்லை இல்லை முட்டையிலையும் வந்து பேர் வச்சு. ஆமாம், கலைஞர் 100வது முட்டை முட்டைன்னு ஒரு முத்திடுச்சு அவங்களுக்கு, அந்தளவுக்கு போகிறாங்க அவங்க. தடிக்கு விழுந்தால் பேர் நமக்கு வந்து எனக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அவர்கள் வந்து பேர் வைப்பது வந்து அவர் ஆட்சியில் இருக்காங்க, அதிகாரம் இருக்கு, வைக்கிறாங்க. ஆனால் அந்த முட்டையில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றது என்னுடைய ஒரு பாமரனாகவும் ஒரு பத்திரிகையாளனாகவும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நீங்கள் வேற ஏதாவது பிரியாணியில் வந்து ஸ்டாலின் பிரியாணின்னு வைங்க, குருமாவில் வந்து ஸ்டாலின் குருமா, இந்த கலாச்சாரத்துக்கெல்லாம் இல்லை இல்லை. நான் சொல்லுது ஸ்டாலின் முட்டைன்னு வைக்காதீங்க, கொஞ்சம் வேற மாதிரி தெரியும், நல்லா இருக்காது, கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால சொல்ல வரேன், ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் முட்டை நல்ல எண்ண அடிப்படையில் சொல்றேன். ஒரு காலம் அவங்க வந்து முதல்வர் ஸ்டாலின் மூணாவுக்கு மூணா அப்படின்னு ஒரு ரைமிங் தமிழுக்காக இலக்கியத்துக்காக முதல்வர் ஸ்டாலின் முட்டைன்னு வச்சாங்கன்னு வச்சுங்க, கேட்கறதுக்கு நல்லா இல்லை இல்லையா? நீங்கள் பிரியாணிக்கு வைங்க, வேற ஏதாவது ஒரு இதுக்கு வைங்க, ரொட்டிக்கு வைங்க, இட்லிக்கு வைங்க, இதெல்லாம் ரைட்டு. இப்போ கள்ளக்குறிச்சிக்கு என்ன பேர் வைக்கிறது, கள்ளசாராய சாவுக்கு என்ன பேர் வைக்கலாம், என்ன பேர் வைக்கிறது? எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம். நம்ம ரெண்டு பேரையும் சொல்கிறோம், நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பேசிப்போம். நம்ம ரெண்டு பேருக்கு மேலே இல்லைங்க, நம்ம வந்து தமிழ்நாடு அமைச்சரவைக்கும் சட்டமன்றத்திற்கும் நாம் ராவணா சார்பில் எங்கே போனாலும் இவங்களையும் கூப்பிட்டு போனோம். ஏன்னா அங்கே போனால் உட்காந்து பொழுது போனோம்ல, எங்கே போனாலும் அதனால் உங்களை கூப்பிட்டு தான் போனோம். நான் வந்து பரிந்துரை என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் கள்ளக்குறிச்சின்னு சொல்லாதீங்க, கலைஞர் குறிச்சின்னு சொல்லிடுவோம். அந்த ஊருக்கு பேர் நல்லா இருக்குதுங்களது. ஆமாம், பேர் கலைஞர் 100வது இல்லை? ஆமாம் இல்லையா? அந்த ஊர் பேர் இதுவரைக்கும் தமிழ்நாடு சரித்திரத்தில் வந்து 63 பேர் சேர்த்துருக்கானா இல்லை, கிட்டத்தட்ட 100 நோக்கி போய், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் 63-65 இல்லை 70 100 வரைக்கும் போகுன்றாங்க. இது வரைக்கும் ஆனது இவ்வளோ பெருசாக ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை இல்லை. அப்போ வந்து அப்போ நீங்கள் என்ன வைக்கணும், அதுக்கு பேர் கள்ளக்குறிச்சியா? நல்லா இல்லை இல்லை, அது என்ன கள்ளக்குறிச்சி நல்ல குறிச்சின்னு எல்லாம் ஒரு தானே.
கள்ளக்குறிச்சின்னு சொன்னா என்ன, கலைஞர் குறிச்சின்னு சொன்னா என்ன, இல்ல அதாவது காணாவுக்கு காணா, நீங்க ஒண்ணும் அர்த்தத்துல ஒண்ணும் தப்பா எடுத்துக்காங்க, தப்பா எடுத்துக்கூடாது. இவரு கள்ளம்னு சொல்றாரு, இந்த பக்கம் கலைஞர்னு சொல்ற, நீ ஐயோ சத்தியமான அப்படிலாம் சொல்ல, காணாவுக்கு காணா, கள்ளக்குறிச்சி கலைஞர் குறிச்சி, ஈஸி இல்ல, பேர் மாத்துறது உங்களுக்கு ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டா இருக்கும், ஒரு ஜீவோ போட்டு மாத்திடுங்க. இதுல இன்னொரு உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு காமெடி ஒண்ணு சொல்லணும்னா, நம்ம இது வரைக்கும் கிளாம்பாக்கம், பரந்தூர், இப்ப வந்து புறநகர், பொந்து மல்லிக்கு தாண்டி புறநகரம் தானே பேசிட்டு இருக்கீங்க, இப்ப வந்து வேற ஒண்ணு பேசிருக்காங்க. முதல்வருடைய பிறந்த நாள் மார்ச் மாசத்துல 31ஆம் தேதி என்னமோ வருது, ஒரு வருடம் வருது, முதலமைச்சர் ஸ்டாலின் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாள்ல அதை வந்து திறந்து வைக்கணும். குத்தம்பாக்கன்றது எங்கேயோ சென்னையை சுத்தி எங்கேயோ இருக்கு, எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. குத்தம்பாக்கம், அந்த குத்தம்பாக்கம் அதுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலினுடைய பெயரை வைக்கணும்னு திமுகலேருந்து அவங்களே கோரிக்கை, அவங்களே கோரிக்கைனா என்ன, அவங்களே விட்டுப்பாங்க அவ்வளோதான். நான் இந்த சிரமம் துண்டு துண்டு துண்டாலாம் வைக்க வேணாம், நான் பொதுவாக வந்து தமிழ்நாட்டை நாளாக பிரிச்சுட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்து பேர் அங்கங்கே எழுதி வச்சிடலாமேனு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நாங்கள் அது பண்ணிடுவோம், இல்லை 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 இல்லை, நாங்கள் பண்ணிடுவோம். அதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, நாளாக பிரிக்கும்போது அக்கா பேர்லேயும் ஒரு பிரிவு போகணுமா இல்லையா, அவங்க கிளைம் பண்ணுவாங்களா இல்லையா, அது வரக்கூடாது. தென் பகுதி வந்து நாங்கள் வந்து அக்கா வந்து கிளைம் பண்ணிடுச்சுன்னா அக்காவை வந்து முன்னாள் சும்மா அப்படின்னு சும்மா அப்படி முன்னால் அப்படி வச்சுக்கிட்டு சகோதரி அப்படின்னு நம்ம வந்து காமிக்கணுமே தவிர அக்காவுக்கு பிரித்து கொடுத்துடக்கூடாது. அக்கானா உங்களுக்கு யாருன்னு தெரியும். அப்போ அதனால நீங்கள் சொல்கிற நாளா பிரிக்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அங்கே ஃபுல்லாக இதே மாதிரி வச்சுப்போம், கிளாம்பாக்கம், பரந்தூர் இந்த மாதிரி வரும்போது குத்தம்பாக்கம் வரப்போகிறது. அது அடுத்து நம்ம எப்போ அது வருதோ அது மார்ச் மாதத்துலேயே நமக்கு பேசுகிறதுக்கு குத்தம்பாக்கம் சப்ஜெக்ட் இப்போவே ரெடியாக இருக்குது. ரெடியாக இருக்குது, ஆமாம்.